நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீ ஆனா பை எல்டியா கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் நீ ஆனால இன்னொரு போல்டான ஷோ இது அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படையான பேச்சுக்கள் துணிச்சலாக வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பயணிக்கலாம் வேற யாராவது திருமணம் வேண்டாம்னு ஸ்ட்ரைக் பண்ணவங்க உண்டா நான் லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஸ்ட்ரைக் பண்ணேன் தாலி கட்ட போற செகண்ட் கூட அப்ப கூட இது நடக்குமா அப்படின்றது கூட ஒரு பெரிய டவுட்ல தான் லாஸ்ட் மினிட் அந்த மனமேடைக்கு வரும்போது கூட இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற அந்த அளவுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் யோசிச்சேன் ஏன்னா அம்மா வந்து ரொம்ப அவங்க தெளிவா இருந்தாங்க அவர் ஏதாவது பண்ணி வைக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல சோ அவர்கிட்ட டேரக்டா பேசிடலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பியா இன்னொரு தடவை வர சொல்லிருந்தோம் சரி அவரை பார்க்கலாம் அவர்கிட்ட டேரக்டா சொல்லிடலாம் என்ன வீட்ல எல்லாம் சொல்ல முடியல அப்படின்றதுக்காக அவரை வர சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்ல நீங்க கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அதனால இன்னொரு தடவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி பேசலாம் அப்படின்றதுக்காக வர சொன்னேன் சரி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம் அப்படின்னு போனேன் அதுக்கு முன்னாடி ஆனா அம்மா சொல்லியிருக்காங்க பொண்ணு ஏதாவது தெரியாம பேசுவா அவ இதான் சொல்லுவா அதெல்லாம் பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க அவங்க சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அதனால நான் சொன்னது எதுவுமே அங்க நடக்கல நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லை என்ன பிடிக்கல சொல்லிட்டு போங்க நான் என்ன ரீசன் சொல்லிட்டு உன்ன வேணான்னு சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க சரி பிடிக்கல தான் சொல்லுவாருன்னு நம்பிக்கையா வெளியில போனா அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒன்னும் பண்ண முடியல அது ஒன்னும் பண்ண முடியல ஓகே இது நிறைய வீடுகள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஏன்னா அவங்க மனசுல ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க பார்க்குறப்ப அவங்க வேற மாதிரி இருப்பாங்க ரியாலிட்டிங்கிறது அதுதான் இதே உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு கற்பனை வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்க முதலையாக முதல் முறையாக உங்களை பார்த்த போது எப்படி இருந்துச்சு மைக் கொடுங்க இங்கே என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எனக்கு மோஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்தது எங்கள் பாட்டி பாட்டி வந்து நல்லா நிறமாக இருப்பாங்க மங்களாரமா பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நெத்தியில நல்ல பெரிய பொட்டு வச்சிருக்கணும் நல்ல நிறமாக இருக்கணும் ரெண்டாவது அம்மா இம்ப்ரெஷன் அம்மாவுக்கு நல்லா திக் லாங் ஹேர் ஸோ நல்லா லாங் ஹேராக போட்டிருக்கணும் ஜிம்மிக்கு போட்டிருக்கணும் நல்ல பெரிய போட்டு லாங் ஹேரு ஜிமிக்கி போட்டு காலையில் நல்லா அந்த நரசு சுரம்பத்தில் வர்ற மாதிரி அப்படியே துண்டு எண்டெல்லாம் கெட்டு வந்து மாமா காஃபி அப்படி கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு நீங்கள் அவங்கள ஒத்த காலம்னு கட்டிருக்கீங்க அவங்க சொன்னபடி கணக்குப்படி பார்த்தா ரைட் தானே எப்படி அந்த பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் ஒத்த காலில் நீங்கள் எப்படியெல்லாம் அதுக்கு இப்போ ஸ்டெப் எடுத்தீங்க அவங்க அந்த மாதிரி ஒத்த காலில் அந்த மாதிரிலாம் நிற்கல சார் சார் அவர் ஒத்த காலில் நிற்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தம் அப்பட்டமான போய் அபடமான போய் அவங்க வந்து ஃபாஸ்ட்டு ஒன் இயராக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க இவர் வந்து ஃபோட்டோ கொடுத்து விட்டார் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ரிஜிஸ்டர் ஆகும்ன்ட்டு ஆனால் நாங்கள் பார்த்தோடனே பிடிக்கல வேண்டான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்குமே இவரை பிடிக்கல வேண்டாம் மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் அம்மாவும் ஐயோ காலைல ஆறு மணி ஆனால் வீட்டில் தான் சார் இருப்பாங்க ஆறு மணி ஆனால் யார் இருக்காங்களோ இல்லையா அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க சார் ஒத்த காலைல நின்று நடையாக நடந்து ஓகே அவங்க வந்து இவர் வந்து மண்ணெண்ணெல்லாம் ஊத்திவேன் நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிதான் வேணும் நீங்க விடாதீங்க ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி நான் சொல்லல சார் பஸ் சார் உங்களுக்கு கேட்டா உண்மை பாருங்க நீங்களா சொல்லிங்களா அந்த மாதிரியே நாலு வாரம் சொல்லி புடிச்சு இப்ப மண்ணெண்ணெய் கால் வரைக்கும் போயிருச்சு அது அந்த மாதிரி இல்ல சார் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா எங்க அப்பா அம்மா அப்பாவே ஆமா இந்த புள்ளை ரொம்ப புடிச்சிருந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணேங்கன்னு முடிச்சிருந்துக்கலாம் இப்ப பாருங்க உங்க அம்மா அப்பாவை இழுத்து 6 மணிக்குலாம் அவளோ ஊருக்கு கொண்டு வந்து நிறுத்தி உங்க மண்ணெண்ணெய் கேனோட ஓட நிறுத்திட்டாங்க இப்ப அப்படியே

நீ திரும்ப திரும்ப பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கள ஒழுங்கு அவங்கள ரொம்ப ஒத்த கால்ல இருந்து நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம் ஒத்த காலுக்கு எதை வச்சு சொல்றாங்க டைம் அந்த குலதெய்வம் கோயிலே கிடந்தாங்க அப்புறம் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் டெய்லி வந்து கம்பல் பண்ணாங்க சார் ஒன் இயராக வந்துட்டு ஐயோ கொடுத்தா இந்த பொண்ணு தான் கொடுக்கணும் கட்டினா நான் இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துவிட்டாங்க சார் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்தாங்க சார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பெரிய நாட்டு அம்ம பரம்பரை மாதிரி நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் மீற மாட்டேன் கட்டினா நீ இவரை தான் கட்டணும் நான் சொன்னேன் நான் கட்டினா இவரை கட்டவே மாட்டேன் அப்படின்ட்டு செத்து பண்ணி செத்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் செத்து போய்டு பிரச்சனை இல்லை ஆனால் கட்டினா இவரை தான் கட்டிக்கணும் பார்க்கறது நல்ல பையன் மாதிரி இருக்கார் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு ஸோ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க சார் சரி இப்படி வச்சுக்கும் மீதி இது வரைக்கும் பேசுனது எல்லாத்தையும் மறந்துருவோம் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து முயற்சி எடுத்து இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்க என்ன காரணம் எங்க அப்பா தான் சார் உங்க அப்பா அம்மா சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு இல்ல மனசுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு இல்ல சரி அழகா இருந்தாங்களே வச்சுக்கோங்க சார் அதான் உண்மை அத என்ன வச்சுக்கோங்க சரி அதனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆபீஸ் பிசினஸ் பண்ற இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க கிளிய வளர்த்து

குமாரி பக்கத்து நான் வந்து கல்யாணமே ஆகுமான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இல்லாம சிச்சுவேஷன்ல ஊர் விட்டு ஓடியா இருந்தேன் கடலூர்ல இருந்து கவர்மெண்ட் ஜாப் விட்டு ஓடியாந்து தனியா டிரைவர் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமானே ஒரு பெரிய விஷயமா இருந்தோம் அந்த காலகட்டத்துல என்னை நம்பி அவங்க என்னை லவ் பண்ணாங்க அதுவே எனக்கு பெரிய வரப்பிரசாதம் அதனால எனக்கு கூட யாரும் இல்ல எனக்கு தங்கச்சிருந்தா பட் பிரிஞ்சிருந்தோம் ஒரு செவன்டீன் இயர்ஸ் பிரிஞ்சிருந்தோம் எங்கள் அம்மா இருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உயிரோட இருக்கேன்னா அவங்க அப்பா அதுக்கப்புறம் தான் செவன் இயர்ஸ் அந்தமாதிரி ஒரு ட்ராடி ட்ராஜடியில் இருந்தோம் கல்யாணம் நடக்குமானே தெரியும் அப்போது ஒரு பொண்ணு வந்து ஆக்டிவாக என் முன்னாடி போக கூடிய ஆடும்போது சரி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல அவங்க அப்பா அம்மாலாம் என்ன கேட்டாங்க அம்மா தெரியாது உயிரோட இருக்காங்களான்னு தெரியாது உனக்கு எப்படி நான் பொண்ணு கொடுக்க முடியும்னாங்க ஒரே திறன் வந்துச்சு பட் நான் வேலை செய்கிற காலேஜ் பிரின்ஸிபல் முனிரத்னம் நாயுடு டாக்டர் முனிரத் நாயுடு மீனாட்சி நெல் காலேஜோட பிரின்ஸிபல் அவர் தான் எங்கள் ஐயான்னு கூப்பிடுவார் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட டேரக்டர் கூட்டு இந்த பையன் பிடிச்சிருக்காமான்னு கேட்டாங்க யோசிச்சு டைம் கொடுங்கன்னாங்க அப்புறம் ரெண்டாவது நாளே பிடிச்சிருக்கேன்னாங்க அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இப்போ எங்கள் பிரின்ஸிபல் ரூமில் தான் எங்கள் கல்யாணமே நிச்சயமாச்சு என்னென்னா அந்த பையன் நல்ல பையன் எந்த கெட்டப்பவும் கிடையாது வாழ்க்கையில் முன்னேறுவான் அதனால் நீ கட்டிக்கிறியா அவன் கட்டி கொடுங்க எந்த பிரச்சனையும் வராத நான் கேரண்டினார் இன்றைக்கி நான் ஒரு கார் ரெண்டல் கம்பெனியோட ஓனராக இருக்கேன் சார் விஎம்பி கார் ரெண்டல் கம்பெனின்னு நான் சென்னையில் வச்சிருக்கிறேன் எனக்குன்னு ஒரு இருபத்தஞ்சி கார் இருக்குது எல்லாமே என் ஒய்ஃபு கொடுத்த தைரியம் தான் இல்லை எல்லாருடைய வாழ்வுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கு பட் ஆனா இவர் சொன்ன ஒரு வேலிடான ஒரு உணர்வு பார்க்க முடிஞ்சு ஒரு கல்யாணம் ஆகுமானே தெரியாம இருந்த எனக்கு கல்யாணம் அப்பா ஒரு பெண் பற்றிய கற்பனை இல்லை ஆக்சுவலாக பார்த்தா அங்கே பக்கத்துல இருக்க குமார் சார் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடந்து வந்து வருடம் ஆண்களுடைய சிக்கல் என்னன்னா அதை நம்ம ஒத்துக்க மறுக்கிறோம் ஒரு பெண் வந்து எனக்கு நானூறு ஜாதகம் பார்த்தாங்க எனக்கு ஒத்துக்கல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எப்படா கல்யாணம் நடக்கணும்னு காத்திருந்தேன்னு சொல்றதோ அல்லது ஏண்டா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றதோ வெளிப்படையா இருக்காங்க ஆண்கள் வந்து அத ஒரு ஈகோ தான் நம்ம பாக்குறோம்